டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல ஒரு குட் நியூஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ பாத்தீங்கன்னா அனைவரும் எதிர்பார்த்த ஒரு அருமையான நீட் நியூஸ் தான் சொல்லணும். சோ என்னன்னு பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வந்து மூன்று விதமான நோட்டிபிகேஷனுக்கான ஷார்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதற்கான டீடைல்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். தயவு செய்து இந்த வீடியோ தொடர்ந்து கடைசி வரை பாருங்க. பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணுங்க. இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. இதுவரை நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணலாம். அதற்கான லிங்க் பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிடுங்க. சோ வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம். சோ பாத்தீங்கன்னா மூன்று விதமான நோட்டிபிகேஷனுக்கான ஷார்ட் நோட்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான ஃபுல் நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து வெளியிடப்படும் சொல்லிருக்காங்கன்னா 5/2021 அன்று பாத்தீங்கன்னா ஃபுல் நோட்டிபிகேஷன் வெளியிடப்படும் சொல்லிருக்காங்க. அதுக்கான ஃபுல் நோட்டிபிகேஷன் வந்த உடனே நம்ம அது ஒரு வீடியோ டீடைலா பார்க்கலாம். தற்போது நம்ம ஷார்ட் நோட்ஸ் வந்து எல்லாம் கொடுத்துருக்காங்கிறத நம்ம பார்க்கலாம். சோ வாங்க. சோ பாத்தீங்கன்னா அருமையான சூப்பரான பதவிகளுக்கான ஷார்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி எனக்குன்னு பாத்தீங்கன்னா 4/3/2021. அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் பாத்தீங்கன்னா 577, நோட்டிபிகேஷன் நம்பர் பாத்தீங்கன்னா 02/2021. அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆபீசர், அதுக்கடுத்த பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சர் ஆபீசர், இந்த இரண்டு பதவிகளுக்கான எக்ஸாம் வந்து என்னைக்கு வந்து நடைபெறும் சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா 17/4/2021 அன்று பாத்தீங்கன்னா இந்த பதவிகளுக்கான எக்ஸாம் வந்து நடைபெறும் சொல்லியிருக்காங்க. இந்த பதவிகளுக்கு பாத்தீங்கன்னா என்னிலிருந்து அப்ளை பண்றதுக்கான அவைலபிளா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5/2/2021 முதல் பாத்தீங்கன்னா இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா 4/3/2021. அதுக்கடுத்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட், ரிசர்வேஷன், எக்ஸாமினேஷன் ஸ்கீமு, பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ், அந்த டீடெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா 5/2/2021 அன்று பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். அதுக்கான டீட்டெயில்ஸ் வீடியோ நம்ம ஒருத்தர் வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 578, நோட்டிஃபிகேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா 03/2021, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஆர்டிகல்ச்சர், எக்ஸாம் என்றைக்கு வந்து நடைபெறும் சொல்லியிருக்காங்கன்னா 18/4/2021 என்று பார்த்தீங்கன்னா இதற்கான எக்ஸாம் வந்து நடைபெறும் சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல்ச்சரல் ஆஃபீஸர் பதவிக்கு பார்த்தீங்கன்னா 19/4/2021 என்று பார்த்தீங்கன்னா இதற்கான எக்ஸாம் வந்து நடைபெறும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பதவிகளுக்கு பார்த்தீங்கன்னா என்னிலிருந்து அப்ளை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா 5/2/2021 முதல் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்கு பார்த்தீங்கன்னா 4/3/2021. இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட், ரிசர்வேஷன், எக்ஸாம் ஸ்கீம், பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ், அதுக்கடுத்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா 5/2/2021 பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 579, நோட்டிஃபிகேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா 04/2021, ஆர்ச்சல் ஆஃபீஸர் எக்ஸ்ட்ரா இன்சர்ஸ், இந்த பதவிக்கான எக்ஸாம் என்னைக்கு வந்து நடைபெறும் சொல்லியிருக்காங்க 18/4/2021 என்று நடைபெறும் சொல்லியிருக்காங்க. இந்த பதவிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் எண்ணிலிருந்து விண்ணப்பிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 5/2/2021 முதல் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். ஸோ அணிலிருந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய கட்சி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 4/3/2021. இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட், ரிசர்வேஷன் போன்ற பல்வேறு டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா அவருடைய வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா 5/2/2021 பார்த்தீங்கன்னா அப்லோட் செய்ய பார்த்து நீங்க தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மற்ற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.